Hi, hello, vanakkam, aibowan. Welcome back to Princy's Authentic Kitchen. Indiki and the friends, ungulaka vandu enna machal sridevi vandu soya meat curry eppadi seiyrenu solli ungalku step by step kaatti tharuva. Indha soya meat seiyradhukku sridevi vandhadhula seriya 90 gram soya meat eduthirukka. Idhula vandu sududani irukku. Ippa indha sududani vittu idhu vandu nalla aviya vida pora. Ippa idhula vandu sududani vidra. நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி. சுடுதண்ணி விட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இப்படி விட போறா நல்லா அவிஞ்சு வர்றதுக்கு. வடிச்சுட்டு நல்லா தண்ணியை வந்து புளிஞ்சிருக்க போறா. ஸ்ரீதேவி ஒரு மாதிரி முக்கி முக்கி புளிஞ்செடுத்துருக்காங்க தண்ணிய. இந்த இருக்கு இவ்வளோ இது சோயா மீடியம் வந்து இதில் இந்த தண்ணி எல்லாத்தையுமே புளிஞ்செடுத்துருக்காங்க ஸ்ரீதேவி. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஸ்ரீதேவி சேர்க்குறாங்க பிளெயின் சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள். இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன், இதே மாதிரி போடுங்க. இதில் வந்து சிங்களாக்கள் பா வைக்கிற துண பகா கறித்தூள் இருக்குது 1 டீஸ்பூன், இதே மாதிரி போடுறா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறா. இந்த இருக்கிற இப்படி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு வந்து 1 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கா. இப்போ இதை போட்டு அவி விட போகிறா. உப்பு ஒன்றும் போடாமல் இதை வந்து நல்லா அவிய விட போகிறோம். இந்த கிழங்கு வந்து சரியாக 10 நிமிஷமாக கொதிச்சுக்கொண்டிருக்குது, நல்லா அவிஞ்சிருக்குது. கிழங்கு நல்லா அவிஞ்ச பிறகு ஸ்ரீதேவி வந்து கிழங்கு பிரம்பாளி எடுக்கிறாங்க. சோயா மீட் கறியை வந்து செய்திருக்கிறதுக்கு அடுப்பை திருப்பி ஊதி பற்ற வைக்கிறாங்க. இப்போ இதில் மண் சட்டி வைக்கிறா. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கா. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விட போகிறா. சிரிச்சு சிரிச்சு சமைக்கணும் ஸ்ரீதேவி, சரியா? ஸோ இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதில் 4 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்னாக வெட்டியிருக்காங்க. இதில் வந்து 1 பீஸ் கருவா போடுறா. இதில் வந்து 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறாங்க, இதே மாதிரி போட போகிறாங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது, 2 பீஸ் ரம்பை போடுறாங்க. மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 நிமிஷம் வதங்க விட போகிறாங்க. மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ 1 நிமிஷமாக இதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுருக்காங்க. இப்போ 2 நிமிஷம் கிளறி கிளறி இதை வந்து வதங்க விட்டுருக்காங்க. அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயா மீட் இதுக்குள்ள போட போகிறா. இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா. பண்ணி போட்டு 2 நிமிஷம் இப்படி விட போறா. 1 நிமிஷம் வதங்கி விட்டா பிறகு இதில் வந்து உப்பு சேர்க்குறாங்க. உங்களுக்கு தேவைக்களவு உப்பு சேருங்க. இதில் வந்து மஞ்சள் பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் குறைய இருக்குது, இதே இதில் போடுறா. 2 காம்பு கருவேப்பிலை போடுறா. பவுடருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து சோயா சாஸ் இருக்குது, லைட் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறா. போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறா. இப்போ அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்க்குறா. இப்போ இருக்கா இதை மிக்ஸ் பண்ணி விடுறா, கிளறி விடுறா. இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன், இப்போ இதே இதில் போடுறா. தக்காளி சாஸ் போட்டு இருக்கா, கிளறி விடுறா. இதை போட்டு 1.5 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறா. மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து 2 சின்ன தக்காளி பழம் எடுத்துருக்குறா, இப்போ இதே இதில் சேர்க்குறா.
இது நல்லா mix பண்ணி விடுறா இதான் தேங்காய் பால் இருக்குது 2 ஆம் பால் 1/2 கப் அளடிக்கு 125 ml இருக்கு இப்போ இத இதல விடுறா ரெண்டாம் பால் விட்டுட்டு இது நல்லா கிளறி விடுறா ஸோ ஸ்ரீதேவி என்ன சொல்கிறான்னு சொன்னால் இப்போ ரெண்டாம் பால் விட்டுருக்கோம் ரெண்டாம் பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும்னு சொன்னால் அப்போ தான் அந்த ரெண்டாம் பால் வந்து நல்ல இந்த சோயா மீட் வந்து ஊறி எடுக்கும் அந்த ரெண்டாம் பால் ஊறி ஒரு கொஞ்சம் விரையக்க ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு தான் முதலாம் பால் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலியாக 5 நிமிஷம் இந்த ரெண்டாம் பால் கொஞ்சம் வட்டி வர விட்டுருக்காங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது தேங்காய் பால் 1/2 கப் இல்லாட்டி 125 மில்லி லிட்டர் சேர்க்குறா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா முதலாம் பால் விட்ட பிறகு ஒரு கொதி வர விட்டிங்கன்னா காணும் ஸோ ஒரு 1.5 நிமிஷம் எடுக்கும் ஒரு கொதி வர்றதுக்கு இந்த இருக்கு முதலாம் பால் விட்டு இப்படி ஒரு கொதி வரையக்க இறக்கி எடுத்தால் காணும் ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த மச்சல் செய்கிற சோயா மீட் கறி செய்து முடிஞ்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த மச்சால் ஸ்ரீதேவி வந்து உங்களுக்கு சோயா மீட் கறி செய்து காட்டியிருக்காங்க நல்லா பார்க்க ஆசையாக இருக்குது அவ்வளோத்தையும் சாப்பிடணும்னு போல இருக்குது அட்லீஸ்ட் ஒன்றாவது சாப்பிட்டு பார்ப்போம் சரியான சூடாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஊதி வச்சுருக்காங்க ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு சூப்பர் நல்ல டேஸ்ட்டாக வந்துரு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் கீழே விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தியா பக்கத்தில் பெல் ஐக்கான அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் ஐபோவான்